எப்போவுமே வ்ளாக் மட்டுமே போட்டுட்ருந்தேன்னா உங்களுக்கே போர் அடிச்சு போயிடும். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணலாமேன்ட்டு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். நான் 4 to 5 இயர்ஸாகவே குர்த்திஸ் எல்லாமே வந்து ஆல்ட்ரேஷன் நானே தான் பண்ணிகிட்ருக்கேன். ஷாப் நான் எடுத்துகிட்டு போகிறது இல்லை, பிகாஸ் எவ்வளோ குர்த்தி எடுத்துகிட்டு போய் நம்ம கொடுக்கறது, அதனால் நானே தான் ட்ரை பண்ணுறேன். மிஷின்லலாம் ட்ரை பண்ணுறது இல்லை, என்னுடைய கையிலேயே தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறது. இது என்னென்னா, இந்த ட்ரெஸ் நான் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு தான் காட்டுறேன். ஸோ இதில் வந்து நான் கை டைட் பிடிச்சிருக்கேன், அது இல்லாமல் லென்த் ரொம்ப நீட்டாக இருந்ததால் நானே கட் பண்ணி அந்த பார்டர் மட்டும் மேலே எடுத்து வச்சு கையிலே ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உள்ளே இருக்கிறது யாருக்கும் தெரிய போதில்லை, அது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னா நானே கார்னரில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ கார்னர் பார்த்தீங்கன்னா எந்த நூலுமே உங்களுக்கு வெளியே தெரியாது, நான் எல்லாமே ரெண்டு லைனாக கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணியிருப்பேன். அதுவும் இல்லாமல் நான் உள்ள கையால் தான் தைச்சேன்ற பிரிண்ட்டு கூட உங்களுக்கு வெளியே தெரியாது. ஸோ இதை செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா ஊசி நூல் வேணும், தேவைப்பட்டால் உங்களுக்கு கத்திரிக்கோள். ஸோ உங்களுக்கு இது டீட்டெயிலாக வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ணியே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.